இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 28,000 நெருங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் மட்டும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,000 கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1,396 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,892 அதிகரித்துள்ளது. இதுவரை 6,185 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 48 பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 872 அதிகரித்துள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உயிரிழப்பு விகிதம் குறைந்து வருவது ஆறுதல் அளிப்பதாக உள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 8,068 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,076 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 342 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 3,301 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 313 பேர் குணமடைந்துள்ளனர். 151 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 2,916 பேர் பாதிக்கப்பட்டு 877 பேர் குணமடைந்தனர். 54 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,185 உள்ளது. இம்மாநிலத்தில் 518 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 33 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 1,097 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை 231 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 31 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 458 பேர் பாதிக்கப்பட்டு 338 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 503 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 19 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 182 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.